அனைவருக்கும் வணக்கம். 2023 எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டையும் இருக்கும். சில நட்சத்திரங்களை வந்து மிக முக்கியமாக நம்ம குறிப்பிட்டு பேச போகிறோம். கண்டிப்பாக வந்து அஸ்வின் நட்சத்திரம் 1 பாதம், இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தேன், இப்போ அஸ்வின் நட்சத்திரம் 2 பாதம். இந்த காலகட்டத்தில் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், இது ஒரு பொதுவான பலனாக இருந்தால் கூட என்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்வுகள் நம்ம இங்கே பேச போகிறோம். சார், எதிர்பாராத நிகழ்வுகள் இந்த ஜாதகத்தில் இப்போ நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். உதாரணத்துக்கு வந்து நான் படிப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும், நல்லாயிருக்கும் சார். திருமணம் சார்ந்த விஷயங்கள் எனக்கு வந்து எதிர்பாராத திடீர் திருமணம். இப்போ நீங்கள் நல்லா கேட்டுங்க, இந்த அஸ்வின் நட்சத்திரம் 2 பாதம் போகும்போது எதிர்பாராத அப்படிங்கிற ஒரு நிகழ்வு உங்கள் வாழ்க்கையும் மிக முக்கியமாக இருக்கும். எதிர்பாராத திருப்பங்கள், நல்ல நிகழ்வுகள், எதிர்பாராத திடீர் திருப்பங்கள், பிரச்சனைகள், இப்போ நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டாத ஒரு கடன் பிரச்சனை அப்படிங்கிற நிறைய விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் குறிப்பாக வந்து உதாரணமாக ஒரு 23 வயசுலேருந்து 33 வயசு ஒரு ஜாதகர் இருக்கார். இப்போ அஸ்வின் நட்சத்திரம் 2 பாதம் ஏஎல்பி நட்சத்திர புள்ளியாக போகுதுன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக திருமணம் நடக்கமாக நடக்கும் சார். இது முழுக்க முழுக்க காதல் திருமணமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, இவங்களுடைய எண்ணங்கள், இவங்களுடைய பிரதிபலிப்புகள் முழுக்க முழுக்க படிப்பு சார்ந்த விஷயங்கள் கவனமே செலுத்தாது. பால் வயது பருவம்னு சொல்லுவோம்ல, அந்த 20-30 வயதுக்குள்ள முழுமையாக கவனம் எங்கே செலுத்த மாட்டாங்க. இந்த 2023 முழுக்க முழுக்க காதல் சார்ந்த விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கும், கவனமாக இருக்கணும். உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது இந்த நேரத்தில், 20-30 வயசுக்குள்ளே ஏஎல்பி இலக்கணம் மேஷம் அஸ்வின் நட்சத்திரம் 2 பாதம் போனிச்சுன்னா கவனமாக இருக்கணும், பிரச்சனை இருக்கும் இருக்கும். அது யாரால் பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, நண்பர்களாலவே. நண்பர்கள் என்ன பண்ணுவோம், ஆண் நண்பர்கள் பெண் நண்பர்கள் வந்து இந்த நேரத்தில்லாம் காதலை வந்து சொல்லுவாங்க. இப்போ அடிக்கும்போது இப்போ தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் தவிர, மற்றபடி ஒன்று படிக்க முடியுங்க ஃபஸ்ட்டு, எப்படி ஒரு டிகிரி முடிங்க ஃபஸ்ட்டு. இப்போ 12th முடிக்கிறோம், ஒரு டிகிரி முடிக்கிறோம், அடிப்படை கல்விகள் முடிங்க, அப்புறம் வந்து அவங்க அப்பா அம்மா இந்த காதல் சார்ந்த விஷயங்களை பற்றி பேசலாம். இல்லை சார், உடல் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரையும் ஒன்றும் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. இல்லை சார், கண் சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருக்கும், ஆமாம் இருக்கலாம். அது வந்து உதாரணத்துக்கு 40-42 வயசு வரையும் ஒருத்தருக்கு அந்த லக்கணம் ஏஎல்பி லக்கணம் மேஷம் போகும்போது அஸ்வின் நட்சத்திரம் 2 பாதம் போகும்போது கண் பிரச்சனை இருக்குமா இருக்கும். இல்லை சார், எனக்கு வந்து நான் முயற்சி பண்ணலாமா, கண்டிப்பாக முயற்சி பண்ணக்கூடாது. இப்போ முயற்சி பண்ணாலே அது பிரச்சனை இருக்கும். நான் காதல் பண்ண போகிறேன், காதல் திருமணம் பண்ண போகிறேன், முயற்சி பண்ணால் ஃபெயிலியர் தாங்க காதல், அப்படி அது பிரச்சனையெல்லாம் போய் முடியும். அப்போ இந்த காலகட்டங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். நீங்கள் வாய்ப்புகளை வந்து உருவாக்காதீங்க, அந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டாலே நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். சார், நான் இப்போ வீடு வாங்கலாமா சார், அஸ்வின் நட்சத்திரம் 2 பாதம், சூப்பர் வீடு வாங்கலாம். ஆனால் பழைய வீடாக தான் இருக்கும், உடஞ்ச வீடாக தான் இருக்கும், அதுவும் வந்து எதிர்பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னா இருக்காது. அப்போ நீங்கள் வந்து பழைய வீடாக வாங்கினா சூப்பராக இருக்கும், சந்தோஷம். சார், இடம் வாங்கலாமா, வாங்கக்கூடாது சார். இடம் வாங்கினா கண்டிப்பாக அந்த இடத்துல பிரச்சனை இருக்கும் சார், வில்லங்கம் இருக்கும் சார், அந்த டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கும் சார். சார் சார், இல்லை சார், இப்போ குழந்தை பிறப்புக்காக பார்த்துட்டு இருக்காங்க சார், குழந்தை பிறப்பு உண்டா, உண்டு, சூப்பர், கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். இல்லை சார், அஸ்வின் நட்சத்திரம் 2 பாதம் கடன் சார்ந்த பிரச்சனை இருக்குமா, கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இருக்குமா அப்படின்னா கடன் சார்ந்த பிரச்சனை இருக்கும். இல்லை சார், திருமணம் சார்ந்த உறவுகளுக்கு இப்போ வந்து திருமணம் பண்ணலாமா அப்படின்னா எதிர்பாராத திடீர் திருமணம். இது எப்படி எதிர்பாராத திடீர் திருமணம் அப்படின்னா, 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு போயிருப்போம், பொண்ணு பார்த்துட்டு போயிருப்பான், மாப்பிளை பார்த்துட்டு போயிருப்பாங்க, இது பிடிக்குது, பொருத்தம் இருக்குது, பொருத்தம் இல்லைன்னு பேசி நின்று போயிடும். அது மறுபடியும் அதே ஜாதகம் எடுத்து மறுபடியும் இன்னொரு தடவை போய் பேசி பாருங்கள், கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமைச்சு கொடுக்கும். இல்லை சார், இது பிரச்சனை வருமா அப்படின்னா, தொழில் சார்ந்த முதலீடு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில். சார், நான் முதலீடு பண்ணி கூட்டு தொழில் செய்யலாமா, கூட்டு தொழில் செய்யலாம், ஆனால் ஒருத்தர் தான் லாபம், ரெண்டு பேருக்கு லாபம் கிடையாது. அப்போ ஒருத்தர் வந்து லேண்டு வந்து வாங்கி கொடுத்து அதுக்கு மேலே நீ கட்டடம் கட்டி நீ வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிங்க, ஹோட்டல் வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்தணும். அப்போ ரெண்டு நான் வந்து வாடகைக்கு நான் இடம் தர்றேன், நான் பில்டிங் கட்டி தர்றேன், நீ வாடகை எனக்கு கொடு அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கலாம். இல்லைங்க, நான் வந்து ஒர்க்கிங் பண்ணாரா பண்ணிக்கிறேன், அப்படி பண்ணிக்கலாம். இல்லை சார், இந்த லக்னத்துக்கு அப்பாவுக்கு எப்படி இருக்கும், சூப்பர், நல்லாயிருக்கும், யோகத்தை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் அப்பாவால் பெரும் யோகம் உண்டு இந்த காலகட்டத்தில். சார், தொழில் எப்படி இருக்கும், சூப்பர், இந்த காலகட்டத்தில் முதலீடு மட்டும் புது முதலீடு வேண்டாம் அப்படிங்கிற நேரத்தில் இருக்கும். லாபம் எப்படி இருக்கும், எதிர்பாராத திடீர் லாபங்கள், வருமானம் கொடுக்கும், ப்ரொமோஷன் கண்டிப்பாக கொடுக்கும். இந்த நேரத்தில் தாங்க நீங்கள் ப்ரொமோஷன் கரெக்டாக நீங்கள் போய் அப்ளை பண்ணணுங்க.
நீங்கள் ஆனால் பெருசாக போய் அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு வருமா வருமானு போய் கேட்காதீங்க. நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் மட்டும் போட்டு விட்டுருங்க, அது பாட்டு வந்துடும். சார் அந்த காலத்தில் தூக்கம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தூக்கம் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனையாக தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இது எதால் தூக்கம் பிரச்சனை அப்படின்னா, தொழிலால் தான் இதில் வந்து அதிகமாக பிரச்சனை, வேலையால் தான் பிரச்சனை, வேலை சம்மந்தப்பட்ட இடத்தால் பிரச்சனை, அது கடனால் தான் பிரச்சனையாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த அஸ்வின் நட்சத்திரம் ரெண்டாம் பாதம். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதனுடைய நிகழ்வுகளை பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு நட்சத்திர புள்ளியும் இப்படி தான் நம்ம பதிவு பண்ண போகிறோம். நல்லது.